ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த டிஎம்எஸ் பத்தி நீங்க சௌந்தரராஜனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க அருமையான பாடகர் அதோடு மட்டும் இல்லாம மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதனாலே சொல்லலாம் மாமனிதனால மனிதனோட மாமனிதனாலே சொல்லலாம் ஏன்னா அவர் குரல் வளத்தினால பல பாடல்கள் சினிமாக்காக பாடியிருந்தாலும் ஆத்மார்த்தமா உழைப்பு உழைப்பு கொடுக்கும் பொழுது அவருக்கு அவரே தான் அந்த வகையில பார்க்கும்போது ஆன்மீக பாடல வந்து ரொம்ப பிடித்தமா இருக்கும் போது கூட அதே சினிமா பாடல்லையும் சில பாடல்களை மக்களை கவர்ந்து மனதில் நினைக்கும்படியாக சில பாடல்கள்லாம் அவருடைய பதிவுல நான் நிறைய கேட்டிருக்கேன் அருமையான கடைசி வரைக்கும் அந்த குரல் வளம் குறையாம இருந்த மனிதன்ல எண்ணிக்கையில பாக்கும்போது அவரும் அவர் 93-94 வயசுல அவர் இறந்தாரு பொதுவா பாத்தீங்கன்னா சீரல் கோவிந்தராஜன் அதுக்கப்புறம் மத்த பாடல்கள் எல்லாம் பக்தி நிறைய பாடியிருக்காங்க இப்ப அவருக்கும் இவருக்கும் ஏதாச்சும் வேறுபாடு உண்டா டிஎம்எஸ்க்கும் நம்ம சீரல் கோவிந்தராஜன் மற்றவங்களுக்கு ரெண்டு பேரும் இணைஞ்சும் பாடியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் 37 அவருக்கும் ஒன்ன குரல் வித்தியாசமே தவிர பாக்கி சங்கீதத்துல இதையும் குறை சொல்ல முடியாது அந்த வகையில பரமாச்சாரியெல்லாம் சங்கரமடத்துக்கு போனாக்க என்ன ராஜேந்திரா பாடுற அப்படின்னு பாறான் அது கேட்கும்போது என்னன்னா சாமி என்னத்து பாடுறது அப்படின்னு சொல்லும்போது இந்த முருகனை பத்தி பாடலையும் பெருமாளை பத்தியும் பாடலையும் பாடுவார் அப்படிங்கறத கேட்டிருக்க மாதிரி இந்த செய்தியில அந்த தெய்வத்தின் குரல்ங்கிறத நான் கேட்டிருக்கேன் அதனால அந்த அளவுக்கு சாதாரண மனிதன் மகான் வரைக்கும் ஈர்ப்பு சக்தினா அந்த குரல் வளங்கிறது தெய்வ கடாட்சம் அதாவது பக்தி பாட்டுலயும் சிவனை பத்தி நிறைய பக்தி பாட்டு தனிப்பாட்டு பாடியிருக்காரு சினிமா பாட்டும் பாடியிருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா சினிமால பாடத்தை பாத்தீங்கன்னா அந்த தில்லை அம்பல நடராஜா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆண்டு இருந்தாலும் அந்த பாட்டுல என்ன ஒழிச்சிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்ல நாகேஷுக்கு பாடியிருப்பாரு ஒரு படத்துல உலகமெல்லாம் படைத்தவளே ஓங்காரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அது ஒரு ஆதிபராசக்தி படத்துல பாத்தீங்கன்னா அதாவது படம் எடுத்ததுமே ஸ்கிரீன்ல பேர் வரும் அப்ப பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் பாடியிருப்பாரு ஆதிபராசக்தின்னு பாடியிருப்பாரு அதுக்கப்புறம் சுப்பையா பாடியிருப்பாரு சுப்பையாவுக்கு அவர் பாடியிருப்பாரு அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் கொஞ்சம் பண்ணது சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு பக்தி பாட்டு நிறைய பாடியிருக்காங்க சேர்ந்து ரொம்ப நன்றி அவங்கள்ட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்